Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will talk about most of the students' comments and clarify the video. Many students in government and paramedical counseling, government colleges, there are courses and the courses are hostel facility in government colleges. There are courses in the video. That's why we will talk about the video. Category of seats in government colleges. Seats எல்லாம் fill பண்ணதுக்கு அப்புறமா government seats in self-financing colleges ல என்ன அப்படிங்கிறது இதல பாத்தீங்கன்னா 65% of total seats வந்து non minority institution க்கு 50% of total seats வந்து minority institution க்கு கொடுக்கறாங்க self-financing institute ல number of seats எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது at the time of அவங்க வந்து எப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்கன்னா counseling அப்போ at the time of counseling அப்போ அவங்க வந்து எவ்வளவு seatsங்கறத ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத அப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க Government colleges la motto 17 courses offered pandranga 17 courses enala pathinga bfarm bsc nursing bpt ba slp radiography and imaging technology radiotherapy technology cardiac pulmonary perfusion technology medical lab technology ot and anesthesia cardiac critical care dialysis physician assistant accident care respiratory therapy optometry occupational therapy bot so motto 17 courses vandu offered pandranga and 17 courses odiye idu கவர்மெண்ட் காலேஜஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது அதே இது பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி அண்ட் பிஓடி சோ கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இந்த நாலு கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குதா கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கிற கோர்சஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படிங்கறதுதான் சோ இங்க பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கோர்ஸ் பிஃபார்ம் பிஃபார்ம் வந்து 4 இயர் டியூரேஷன் இதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் 4 இயர்ஸ் பிபிடிக்கு பாத்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷன் 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி இதுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஈவன் பிஏஎஸ்எல்பி க்குமே இது 4 இயர்ஸ் அகாடமிக் அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப கம்பல்சரி இதுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது தென் ரேடியோதெரபி டெக்னாலஜி 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ஃபார் ரேடியோதெரபி இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது தென் கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இதுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது ஸோ மொத்தம் 7 கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க டியூரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆஃப் த கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்சி டிகிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரேடியாலஜி எம்எல்டி இப்படி வர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் அது எல்லாமே அலைடு ஹெல்த் சயின்ஸில் வர கோர்சஸ் அத்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் 1 இயர் அல்லது 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரி 4 இயர்ஸ் டியூரேஷன் உள்ள கோர்ஸ் வந்து பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி தென் பிஏஎஸ்எல்பி ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடி இந்த 5 கோர்ஸுமே 4 இயர்ஸ் டியூரேஷன் கண்டிப்பாக உண்டு இதில் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜஸை பொறுத்து 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அல்லது 1 இயர் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம நேற்று பார்த்த வீடியோவும் இன்றைக்கி பார்த்துருக்க வீடியோவுமே இட்ஸ் அபவுட் கவுன்சிலிங் அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஎன் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கோர்சஸ் என்ன வேணும் அப்படிங்கிற சாய்ஸ் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னது செகண்ட் என்னது அப்படிங்கிறது அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் இதுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங்க்குமே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது அஃபிலியேட்டட் டு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அஃபிலியேஷன் ஆன என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குது எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி சேஃப் டேக் கேர்